ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பிளானட். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு கொரியன் த்ரில்லர் ஃபிலிமை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஊர்லேயே பணக்கார பசங்க படிக்கிற ஒரு பெரிய பாய்ஸ் ஸ்கூல், அங்கே ஒரு பையன் அநியாயமாக கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறான். ஸோ அவனை யார், எதுக்காக கொலை பண்ணா, கொலை பண்ணவங்க இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அந்த பையனை யார் கொலை பண்ணா அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ஒரு பெரிய தலை சுற்றி போகிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டோட நமக்கு சொன்ன படம் தான் ஐ நோ யுவர் பேரண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அதிகாலை வேளையில் லேக்கில் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு ஃபிஷர்மேன் போட் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அந்த லேக்கில் யாரோ மூழ்கி இறந்து கிடக்கிறதா இவர் பார்க்குறாரு. ஸோ இதை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவான ஒரு லாயரை காட்டுறாங்க. இவர் ரொம்ப பெரிய வக்கீல்லாம் கிடையாது. ஜெயிலில் இருக்கிற இவரோட சில கிளைண்ட்ஸுக்கு போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணுமா, வெளியிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா, ஸோ இதெல்லாம் பண்ணுற வேலையை தான் இவர் பார்த்துட்டு வராரு. அப்படி ஒரு ஜெயில் வாசலில் இருக்கும்போது தான் இவர் பையன் காங் படிக்கிற அந்த பெரிய ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, அங்கே இவரை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு போய் அந்த ரூமுக்குள்ளே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார். ஸோ நீங்கள் தான் என்ன கூப்பிட்டதா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை இல்லை நானும் ஒரு பையனோட பேரண்ட் தான் அப்படின்னு ஒரு டாக்டர் அவரை நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. நம்மளை எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே, ஒருவேளை நம்மளோட பசங்க ரெண்டு பேரும் ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, ஏன் பையன் அந்த மாதிரி சண்டைலாம் போட மாட்டான்னு இந்த டாக்டர் சொல்றாரு. அப்போ அந்த ரூமுக்குள்ள இந்த பசங்களோட கிளாஸ் டீச்சரான நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஏதோ பேசலான்னு வெளியே போறாரு. அப்போ ரெண்டு பாட்டி தாத்தா அங்கே வராங்க. அவங்க பேரனும் இந்த ஸ்கூலில் தான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், நம்ம ஹீரோட பையன் அப்புறம் அந்த டாக்டரோட பையன் கூட. இவங்க எல்லாரையும் எதுக்கு இங்கே கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ எல்லாரும் அப்படி ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வராரு. எல்லாரும் வந்துட்டீங்களா, எங்கள் டீனையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர் பையனும் உங்கள் பசங்க கூட தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்ல அந்த டீன் போயிட்டு பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்க கூடவே உட்காந்துட்டுருக்காரு. அப்போ பிரின்சிபல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்களை நான் இங்கே வர சொன்னதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு காலையில் போலீஸ் எங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஃபோன் எடுத்து பேசியிருக்காங்க. அதாவது இவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன் தண்ணியில் மூழ்கி இறந்து கிடக்கிறான் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அவங்க கூட லீ அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காரு. ஸோ அங்கே கிம் அப்படின்னு சொல்லப்படுற பையன் ரொம்பவே ஆபத்தான முறையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான். அப்படியா, இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, தவறி விழுந்துட்டானா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. இது தவறியெல்லாம் விழுந்து நடந்த ஆக்சிடென்ட் இல்லைம்மா அப்படின்னு அந்த டீன் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ தான் பிரின்சிபல் சொல்கிறாரு, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற கிம்முங்கிற பையன் நம்ம டீச்சருக்கு அதாவது ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். ஒரு நாலு பசங்க என்னை ரொம்பவே ராகிங் பண்ணுறாங்க, புல்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்னை பண்ணிட்டுருக்காங்க, என்னால் அதை தாங்கிக்க முடியல, வெளியில் சொன்னால் நாங்கள் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. பாவம் எங்கள் அம்மாவை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அம்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பசங்களோட பேர் எழுதியிருக்கான். அதில் இப்போ இங்கே வந்திருக்காங்க இல்லையா இந்த டாக்டரு, அப்புறம் நம்ம ஹீரோ அவர் பையன் காங், அப்புறம் அந்த தாத்தா பாட்டி அவங்க பேரை, அதுக்கப்புறம் அந்த டீன் இருக்கார் இல்லையா இவர் பையன். ஸோ இவங்க நாலு பசங்களும் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பேரை போட்டு அவன் எழுதி வச்சிருக்கான். அதில் அந்த டாக்டர் ரொம்பவே ஓவராக்கத்துறான், என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், அவன் பேர் எப்படி அந்த லெட்டரில் வந்தது, அதோட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பையன் இருக்காங்க இல்லையா கிம், அவனோட அப்பா அம்மாவும் இங்கே வரணுமே, அவங்க எங்க அப்படின்னு கேட்க நம்ம டீன் சொல்கிறாரு, இல்லை இல்லை அவங்க அப்பா எங்கே இருக்காருலாம் நமக்கு தெரியல, அவங்க அம்மா தான் நம்ம ஸ்கூலோட காண்டாக்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நான் டெம்பரவரியாக வந்திருக்கிற ஒரு டீச்சர் தான், எனக்கும் அவனோட அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் பெருசாக தெரியாதுன்னு சொல்ல, நீங்கள் டெம்பரவரி டீச்சர் தானே சொல்கிறீங்க, என் பையனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவன் அனாத குழந்தைங்களுக்குலாம் மாதம் மாதம் டொனேஷன் கொடுப்பான் அப்படின்னு இந்த டாக்டர் கிட்ட. சரி இந்த நாலு பசங்ககிட்டையும் இதை பற்றி கேட்டு பார்த்தீங்களான்னு தாத்தா கேட்க, அவங்க யாரும் இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. இதில் உண்மையே கிடையாது பார்த்தீங்களா, அவங்களே சொல்கிறாங்கன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்குறாரு. சரி பசங்க எங்கே காணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாரையும் தனியாக ஒரு ரூமில் வெளியே உட்கார வச்சிருக்கோன்னு பிரின்சிபல் சொல்ல, அவங்க என்ன குற்றவாளிங்களா, ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்கள கிளாஸ்லேருந்து எடுத்து தனியாக எப்படி இப்படி உட்கார வைக்கலாம்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்கள நாங்கள் குற்றவாளிங்களாலாம் நினைக்கல, சும்மா வேறு ரூமில் வச்சிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த டாக்டர் கத்துறாரு, இங்கே பாருமா டெம்பரவரி டீச்சராக இருந்துட்டு ஓவரா பேசாத, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல வெளியே போகும் அப்படின்னு சொல்ல பிரின்சிபலும் சரிம்மா கொஞ்சம் வெளியேறுன்னு நம்ம ஹீரோயினை சொல்ல, வெளியே போன நம்ம ஹீரோயின் அந்த நாலு பசங்க இருக்கிற ரூமில் போய் பார்த்தா அங்கே யாரையுமே காணும், பார்த்தா வெளியே கார்டனில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினே பார்த்து ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நம்ம ஹீரோவோட பையன் காங் மட்டும் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பிரின்சிபலும் அவர் ரூமில் போய் ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, இங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பையன் கிம்மும் இவர் பையன் காங்கும் தான் ஸ்கூலில் ஒரே ரூமில் இருந்திருக்காங்க ரூம்மேட்ஸ் அப்படிங்கிறது. டாக்டர் கேட்குறான் டீன் கிட்ட, இந்த இறந்து போன பையன் எப்படிப்பட்டவன், ரொம்ப மோசமானவனும் அப்படின்ட்டுலாம், இங்கே பாருப்பா அவன் இன்னும் இறந்து போகலை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், கொஞ்சம் மரியாதையாக பேசு அப்படின்னு இந்த தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் அவன் ஒரு ஏழை வீட்டு பையன் தான், ஸ்காலர்ஷிப்பில் தான் இந்த ஸ்கூல்லையே படிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் இந்த மாதிரி பசங்களோட அப்பா அம்மா நீ நல்லா படிக்கணும் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு மன உளைச்சல்னால கூட அவன் சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டீன் சொல்ல, இதுதான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்கிறார்.
சொல்றாரு. கிம் கண் முழிக்கிற வரைக்கும் அவன் கொடுத்த அந்த லெட்டரை டீச்சர் கிட்ட இருந்து வாங்கி பிரின்சிபல் கிட்ட கொடுத்து வைக்கலாம். ஏன்னா அந்த டீச்சர் கொஞ்சம் பொறுப்பானவங்களா எனக்கு தெரியல, அதோட இந்த விஷயம் வெளியே தெரியாதபடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த தாத்தா சொல்றாரு, இந்த சூசைட் லெட்டர் ஒரு எவிடன்ஸ் மாதிரி, இதை நம்ம மறைக்கிறது பெரும் குற்றம் அப்படின்றலாம். எது சூசைட் லெட்டரா, அவன் இறந்து போகலைல, யாராவது இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சாங்கன்னா அது அவங்களோட கடைசி வார்த்தைகள்னு அதை ஒரு எவிடன்ஸா பயன்படுத்தலாம். அவன் இன்னும் சாகல, இது ஒரு சாதாரண லெட்டர் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பசங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நல்வழியில நடத்துறதுதான் நம்மளோட கடமை. நம்ம இந்த மாதிரி தப்ப பண்ணவே கூடாதுன்னு தாத்தா நேர்மையாக பேசிட்டு இருக்காரு. இந்த லெட்டர்ல இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியே வந்தா நம்ம பசங்களோட பேரு கிரிமினல்னே ஆயிடும் தெரியுமா, அவங்க அதை பண்ணவே இல்லைன்னா கூட அவங்க பேரு கடைசி வரைக்கும் கெட்டு போகும்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டாக்டரும் நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஆமா, இவர் சொல்றது கரெக்ட் தான், உலகத்துல எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாரு அப்படின்ட்டுலாம். சோ இப்ப பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டாங்க போல, அவரு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஸ்கூலோட ரூல்ஸ் இது, பசங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நீங்க என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து லெட்டரை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட கேட்டு பாக்குறாரு, இந்த நாலு பசங்களோட அம்மா அப்பா மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க போறோம் இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசுறதுக்காக, நீங்க உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன்னு சொல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. தாத்தா புடி கொடுக்காமலே பேசிட்டு இருக்காரு. நீங்க போலீஸ்ல இருந்திருக்கீங்க தானே, இப்ப ரிட்டையர் ஆயிட்டீங்களா, உங்க ஷூவை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, தாத்தா அங்கிருந்து போயிட நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ ஏதாவது பண்ணியாடா, நீ ஒழுங்கா இல்லைன்னா உன்னை மறுபடியும் அமெரிக்காக்கே அனுப்பி விட்டுருவேன்னு, இல்லப்பா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து இப்ப அவர் பையன் காங் கிட்ட கேட்டு பாக்குறாரு, ஆமாப்பா நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், ஆனா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஸ்கூல்ல பெல் அடிச்சிடவே அவன் உள்ள போயிடுறான். அப்ப ஹீரோ போயிட்டு இவர் பையனோட ரூம்குள்ள செக் பண்ணலான்னு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பையன் கிம்மும் இங்க தானே தங்கியிருக்கான், சோ ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து தேடிக்கிட்டு இருக்க. அந்த ரூம் பாத்ரூம்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. என்னன்னு போய் பார்த்தா இந்த டாக்டர் ஏற்கனவே இந்த ரூம்குள்ள வந்து தேட ஆரம்பிச்சார் போல் இருக்கு. கிம்மோட செல்போன் கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் போயிட்டு கிம்மோட அந்த பெஞ்ச் இருக்கும் இல்லையா அதுலயே சோகமா உட்காந்துட்டு இருக்க. டீனும் அங்க வந்து நம்ம ஹீரோயின் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து போன் வருது. இந்த பையன் கிம்மோட அம்மாவை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியா நானும் வரேன்ட்டு உடனே நம்ம ஹீரோயின் கிளம்பி போக, இந்த டீன் அவரோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணி சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுன்னு இவர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கிளம்பி கார்ல போகும்போதும் இந்த நாலு பசங்களும் அங்கதான் நிக்கிறாங்க. மீதி மூணு பேரும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம காங் மட்டும் அங்கேயும் சோகமா தான் இருக்கான். இப்ப ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க, கிம் படுத்த படுக்கையா இருக்கிறத பாத்துட்டு அவங்க அம்மா கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த போலீஸ்காரர்லயும் சமாதானப்படுத்துறாங்க. அப்ப லீ வெளியே போக ஹீரோயின் போய் சொல்றாங்க, சீக்கிரமா விசாரணை ஆரம்பிங்க அப்படின்னு. இங்க பாருங்கம்மா சூசைட் கேஸ் எல்லாம் நாங்க விசாரிக்கிறது இல்ல அப்படின்னு லீ சொல்ல, சூசைடா இது கொலையா கூட இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஏற்கனவே அந்த பையன் கையை வந்து கட் பண்ணிக்கிட்டு சாகிறதுக்கு மூணு தடவை ட்ரை பண்ணிருக்கான், தூக்கில தொங்க எல்லாம் ட்ரை பண்ணிருக்கான். சோ இது கொலை கேஸ் எல்லாம் இல்ல, நீங்க முதல்ல உங்க பசங்களை ஒழுங்கா பாத்துக்க ட்ரை பண்ணுங்கன்னு லீ அங்கிருந்து கிளம்பி போயிட. இதை எல்லாத்தையுமே நம்ம டீனோட ஒய்ஃப் பார்த்துட்டு அவர்கிட்ட போன்ல சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சோகமா வீட்டுக்கு கிளம்பி போக அவங்க கார்ல முன்னாடி கேமரா ஓனருக்கும் டேஷ் கேமர்னு சொல்லுவாங்க, சோ அதுல ஏதாவது வீடியோ கிடைக்குதானு பார்ப்போம், ஏன்னா காரை வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி தானே விட்டுருப்பாங்க. சோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போக ஹீரோயினோட அம்மா அவங்க கூட தான் இருக்காங்க போல் இருக்கு. சோ கேமரால பார்க்கும்போது சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு இந்த கிம் ஹாஸ்டலை விட்டு வெளியே போறத நம்ம காங்க இருக்காங்களா ஹீரோட பையன் அவன் ஜன்னல நின்று பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஏன் இதை இவன் வெளியே சொல்லல அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம டாக்டரும் ஹீரோவும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, கிம்மோட போன் கிடைச்சதுல அதை வந்து அன்லாக் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் தான் போனை எடுத்தேன், நீங்க போய் அந்த போனை ஓப்பன் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு டாக்டர் ஹீரோவை அனுப்பி வைக்க, ஹீரோ போற வழியில நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வருது. எதுக்கு சார் நீங்க கிம்மோட ரூம்ல போய் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க கேமரால வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ போய் தேடி இருப்பாரு இல்லையா அவன் ரூம்ல, அது எல்லாமே இல்லையே நான் என் பையன் ரூம்குள்ள தானே போனேன், அவன் உன்னை எடுத்துட்டு வர சொன்னா அதுக்காக தான் போனேன்னு சொல்ல, இல்லையே உங்க பையனோட பெட்டு இந்த பக்கம் இருக்கு, நீங்க கிம்மோட பெட்டு கிட்ட தான் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சும்மா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் உன் வேலையை பாருமானா ஹீரோ போனை வச்சுக்கிட்டு அந்த போனை ஓபன் பண்றதுக்காக ஒருத்தட்ட போய் கொடுக்குறாரு. அவன் நிறைய காசு கேட்கறான், காசையும் கொடுத்துட்டு கீழே போய் ஒரு ஹோட்டல்ல நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கும் டாக்டருக்கும் போன்ல மெசேஜ் வருது, நம்ம டீன் அனுப்பியிருக்காரு இந்த மாதிரி இந்த டீச்சர் வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, அதை என் ஒய்ஃப் பாத்துருக்கா அப்படின்ற அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு போல் இருக்கு. சோ அதே நேரத்துல கிம்மோட போனை ஓபன் பண்ணியாச்சுன்னு ஒரு ஆள் வந்து கொடுத்துட்டு போறான். அப்ப டாக்டர் அதுல பாக்க ஒரு குரூப் சாட் மாதிரி இருக்கு, அதுல டாக்டர் அப்புறம் ஹீரோட பையனை தவிர மீதி 2 பசங்களும் தான் பேசிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம பசங்க எதுவும் பேசிக்கல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. அந்த போன்ல ஒரு வீடியோ இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா இந்த கிம்ம ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட சொல்லி இந்த 3 பசங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கிறதே நம்ம ஹீரோட பையன் காங் தான். சோ இதை பார்த்துட்டு 2 பேருமே டென்ஷன் ஆயிட்டு மீதி இருக்கிற அந்த டீன் அப்புறம் அந்த தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா அதுல அந்த பாட்டியை மட்டும் கூப்பிட்டு வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்க. பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது இதை பார்த்துட்டு, நல்லா பாருங்க நம்மளோட 2 பசங்க இதை ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு டீன் பாட்டி கிட்ட சொல்ல, யோ உங்களோட 2 பசங்க தானே அந்த கிம்மை அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல.
யார் அடிச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நாலு பசங்களுமே இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ கண்டிப்பா அவங்க கிரிமினல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும். இந்த வீடியோ வெளியே போச்சுன்னா அதோட அந்த பையன் கிம் கண் முழிச்சு பேசினாலும் பிரச்சனை, அவன் செத்தாலும் நமக்கு பிரச்சனை, இவங்க தான் மாட்டுவாங்கன்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் டாக்டரும் நம்ம ஹீரோவும் கிம் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. நீயே உள்ள போய் அவங்க அம்மா கிட்ட பேசினு டாக்டர் நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அங்க கிம்மோட அம்மா அழுதுகிட்டே வெளில உட்காந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ போய் அவங்க கிட்ட ஏதோ பேச போக, இன்னொரு பக்கம் இந்த டீனும் அவர் ஒய்ஃபும் போயிட்டு பிரின்சிபலையே மிரட்டுறாங்க. அந்த லெட்டரை எங்ககிட்ட கொடுத்துருங்க, இல்லைனா ஸ்கூல் ஃபண்ட்ல இருந்து நீங்க காசு எடுத்துதான் உங்க வீட்டையே கட்டினீங்கிற உண்மையை நாங்க வெளியே சொல்லிடுவோம் அப்படின்னு ஹீரோ போயிட்டு ஆபீஸ்ல மண்டையை உடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஒருவேளை இதெல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பசங்களுக்கு எவ்வளவு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்ப டீன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அந்த லெட்டரை நான் பிரின்சிபல் கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னு. அதோட இந்த கிம்மோட ஃபோன் இப்போ ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அந்த ஃபோனுக்கு யாரோ ஜிஹோன்னு ஒரு பொண்ணு கால் பண்ணுறான். இவர் ஃபோன் எடுக்கல, அவன் மெசேஜ் அனுப்புகிறான், உனக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதே நீ ரொம்ப சோகத்தில் இருந்த, உன்கிட்ட பேசணும், வந்து மீட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்டிருக்கா. அவளுக்கு தெரியாது போல் இருக்கு கிம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது. இதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் போயிட்டு கிம் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு போனால் அங்கே அவனை காணும். எங்கன்னு போயிட்டு ரிசப்ஷனில் இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்டான், இல்லை இல்லை அவங்க அம்மா வந்து இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க சொல்ல, ஹீரோயின் கிம்மோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு எடுக்கவே இல்லை. அப்போ தான் கிம்மை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அவனோட அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா தான் இப்போ அவனோட மெடிக்கல் செலவு எல்லாம் ஏற்றுக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்க, நீ சீக்கிரமாக சரியாகி வந்துடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த ரூம்ல ஒரு கேமரா இருக்கு போல் இருக்கு. சோ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே யார் பாத்துட்டு இருக்கா வீடியோல அப்படின்னா இந்த டாக்டர் தான். சோ அவனோட ஹாஸ்பிட்டல்ல தான் கூப்பிட்டு வந்து இப்ப கிம் அட்மிட் பண்ணி வச்சிருக்கான் போல் இருக்கு. இதான் நைட்டு ஹீரோ போயிட்டு கிம்மோட அம்மா கிட்ட பேச போயிருக்காரு. அப்ப கிம்மோட அம்மா அங்கிருந்து போனதும் டாக்டர் இப்ப கிம்மா அடிச்சடிச்சு பேசிட்டு இருக்கான், மரியாதைக்கு நீ உயிரோட இருந்துரு, உன்னை பாத்துக்கிறதான் என் வேலை அப்படின்ட்டுலாம். அதே நேரத்துல ஹீரோயின் கிம்மோட அம்மாவை காணமேட்டு அவங்க வீட்டிலேயே போய் பேச போறாங்க. வீட்டுக்குள்ளேயும் யாரும் இல்லை, கதவை தட்டி பார்க்குறாங்க. அப்போ அந்த கதவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கு கீழே, அது வழியாக உள்ளே பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்து யாரோ குதிச்சு எஸ்கேப் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் போட்ட பொண்ணு. ஸோ அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை போகிறாங்க. அதே சமயத்தில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த ஜிஹோங்கிற பொண்ணு இந்த பில்டிங்கில் தான் இருக்காளாமே, அவள் வீடு எங்கே இருக்குன்னு. ஓ நீங்கள் போலீஸ்லேருந்து வரீங்களா, அடிக்கடி அவளை தேடி போலீஸ் தான் வருவாங்க அப்படின்னு இந்த செக்யூரிட்டி சொல்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அவள் தப்பிச்சிட்ட ஹீரோயின் வீட்டுக்கு போயிட, அந்த தப்பிச்ச பொண்ணு லிஃப்டில் ஏறி எங்கேயோ வந்துகிட்டு இருக்க, கரெக்டாக நம்ம ஹீரோவும் டாக்டரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வெளியே வர லிஃப்ட்டை விட்டு. ஸோ நம்ம ஹீரோ அண்ட் டாக்டர் தேடிக்கிட்டு வந்த அந்த ஜிஹோங்கிற பொண்ணு இவ தான். இவளை கூப்பிட்டு போய் வச்சு இப்போ இவளுக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹீரோவும் நம்ம டாக்டரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ தான் அந்த கிம்மோட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு போல் இருக்கு. ஸோ உங்கள் ஐடி கார்டெல்லாம் கொடுங்கன்னு அந்த பொண்ணை ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த கிம்மோட லாயர் தான், அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் அவனுக்காக நான் வாதாட முடியும் அப்படின்னு ஹீரோ போய் சொல்கிறாரு. அப்போ தான் ஜிஹோ சொல்கிறான், நான் இருக்கிற அதே பில்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் கிம் இருக்கான், நான் 15th ஃப்ளோரில் இருக்கேன், லிஃப்ட்டுக்குள்ளே ஏறலான்னு போகும்போது ஒரு நாள் அவன் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அவன் வீட்டில் இறங்கியிருக்கணும், அதுக்கு பதிலாக 15th ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு அழுதுகிட்டே லிஃப்ட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான், என்னன்னு கேட்டால் எந்த பதிலும் சொல்லலை. இன்னொரு நாள் அவனை வீட்டுக்கே பார்க்கலான்னு போனால் அப்போ வீட்டுக்குள்ளே அவனை நாய் மாதிரி கழுத்தில் அந்த சங்கிலியெல்லாம் போட்டு ஏதோ சாப்பாடெல்லாம் தரையில் போட்டு அதை நக்கி சாப்பிடுங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மூணு பசங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கிம்மோட அம்மா வர வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, நான் சீக்கிரமாக இன்றைக்கி வீட்டுக்கு வரேன்ப்பான்னு சொல்கிறதுக்கு. மீதி மூணு பசங்களும் கிம்மை பேச வைக்கிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறத தெரியாமல் நீ பேசணும்னு அவனும் பாவமாக பேசிடுறான். ஸோ அப்போது இந்த டாக்டரோட பையன் இருக்கான்ல, அவன் அங்கே கிம்மோட அப்பா ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, நீயும் உங்கள் அப்பா மாதிரியே இறந்து போறியா அப்படின்ட்டு கிம்மோட கையை பிளேடு எடுத்து கட் பண்ணுறான் இந்த டாக்டரோட பையன்தான். ஸோ இதை எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையன் காங் தான். ஸோ இப்போ இதை ஜிஹோ நம்ம ஹீரோக்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. நடந்த அந்த சம்பவத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது அவங்க முகம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஆமாம் அந்த கிம் கொடுமைப்படுத்திட்டு இருந்த மூணு பசங்களோட முகமும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு அவன் சொல்ல. அப்போ காங் அங்கே இருந்ததையும் அவன் முகத்தையும் இந்த பொண்ணு பார்க்கவே இல்லை. இது ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்போ டாக்டர் சொல்கிறான், இங்கே பாரு நீயே அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரவன், இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதிலலாம் இவன் இருந்திருப்பாப்பில் இருக்கு, அதனால ஓம் பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க, நீ இவங்களை பார்த்ததையோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையோ மறந்துடு, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் தரேன் அப்படின்னு கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறான் அந்த டாக்டர். நல்ல வேலை என் பையனை அவன் பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, உன் பையனை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சூசைட் லெட்டரில் அவன் பேர் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, அது சூசைட் லெட்டர் இல்லை அவன் எழுதுனா ஒரு லெட்டர் அவ்வளோதான் திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, அந்த லெட்டர் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, அது எவிடன்ஸ் அது என்கிட்ட தான் இருக்கணும், அவன் என்கிட்ட தான் கொடுத்தான் அப்படின்ட்டுலாம். இங்கே பாருமா ஸ்கூலோட பாலிசிலாம் நீ தலையிடாத, இந்தா நீ இங்க பர்மனண்டா டீச்சர் ஆகிறதுக்கான லெட்டர் நான் டைப் பண்ணிருக்கேன், இதுல சைன் பண்ணி நாளைக்கு கொண்டு வா, உனக்கு இங்க வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் அனுப்பி வைக்க, இதை வந்து நம்ம டீன் பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மாக்கே ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்க அவங்க அம்மா ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் பிரின்சிபல் கொடுத்த அந்த பெர்மனன்ட் வேலைக்கான லெட்டர்ல சைன் பண்ணிடுறாங்க.
இன்னொரு பக்கம் அந்த கிம் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடுற நிலைமைக்கு இப்போ வந்துட்டான் போல இருக்கு. அவனுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. இந்த டாக்டருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எவ்வளவோ ட்ரை பண்றான் கிம் காப்பாத்த, பட் கிம் இறந்து போயிடுறான். மறுபடியும் எல்லா பேரண்ட்ஸும் கூடி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ தாத்தா ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு போறாரு, இப்போ இது சூசைட் லெட்டர் தானே அப்படின்ட்டுலாம். டாக்டரும் சொல்றாரு, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனா அவனை காப்பாற்ற முடியலன்னு. அப்போ இந்த டீன் சொல்றாரு, ஆமா அவன் இந்த மாதிரி ஒன்னுக்கு உதவாம பெட்லயே படுத்துட்டு இருக்கிறதுக்கு இறந்தே போகலாம், அதோட நம்ம தான் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் கிளாஸ்ல கிம் உட்காந்துட்டு இருந்த அந்த பெஞ்ச் இருக்கும் இல்லையா, அதே அப்படி தூக்கி வெளியே போட சொல்லிடுறாரு அந்த பிரின்சிபல். அப்போ இங்க கிம்மோட அம்மா மட்டும் அவனோட டெட் பாடியை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்க காட்சியை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவருக்கும் மனசு கேட்கல. ஆனா அப்போ போகும்போது கிம்மோட போன் இருந்தது இல்லையா, அதை ஹாஸ்பிட்டல்ல இந்த மெடிக்கல் வேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த குப்படவால போட்டுட்டு போயிடுறாரு. யார் கையிலையும் அந்த போன் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அப்போ இந்த கிம்மோட ஃபியூனரல் அந்த இரங்கல் கூட்டம் நடக்குது. அவங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த லெட்டரை பத்தி சொல்லிடுறாங்க எல்லாத்தையுமே. அதே நேரத்துல இந்த நாலு பசங்களோட அம்மா அப்பாவும் அவங்களெல்லாம் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போறாங்க இந்த இரங்கல் கூட்டத்துக்கு போறதுக்காக. அப்போ நம்ம காங் கையில ஒரு பெரிய ட்ரோன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் யார் உனக்கு கொடுத்ததுன்னு ஹீரோ கேட்க, இல்லை என் ஃப்ரெண்டு அந்த நாலு பசங்களை ஒருத்தனை சொல்லி அவன் தான் எனக்கு பர்த்டேக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுற வயசா அவனுக்குன்னு ஹீரோ திட்ட. காங் அந்த ட்ரோனை ஹீரோட கார் சீட்லேயே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பக்கம் எல்லாருமா கிளம்பி அந்த ஃபியூனரலுக்கு போறாங்க. அங்கே போயிட்டு ஒழுங்காக அழணும் புரியுதா அப்படின்னு டாக்டர் அவனோட பையனை கணத்துல அறைய நாலு பசங்களுமா சேர்ந்து ஃபியூனரலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேயும் இந்த பசங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. கிம்மோட அம்மா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் வச்சு. அதே நேரத்தில் பசங்களுக்கு புத்தி வரணும்னு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பையன் அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸோட தான் சேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பையனை அவங்க அம்மா அப்பா சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தா பார்த்தா இன்ஸ்பெக்டர் லீ கிட்ட அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் எப்படியாவது க்ளோஸ் பண்ணிவிடும் இந்த கேஸையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மீதி மூணு பசங்களுமே அதை குரூப்பில் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேட்டை நம்ம ஹீரோ அவர் பையனோட லேப்டாப்பில் பார்த்துறாரு. ஏன் லேப்டாப்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு காங் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ கூப்பிட்டு பையன்ட்ட கேட்குறாரு, ஏன்டா அந்த கிம்மை எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணீங்கன்னு. இல்லைப்பா நான் எதுவுமே அதில் பண்ணலை, நான் சும்மா அந்த இடத்துல இருந்திருப்பேன் அவ்வளோதான், அதுவும் அந்த மற்ற மூணு பேர் என்ன அங்கே இருக்க சொன்னாங்க, மற்றபடி நான் கிம்மை எதுவுமே பண்ணல அப்படின்னு அவன் எழுதிட்டு இருக்கான். சரிப்பா நீ பண்ணலன்னு சொல்லிட்டல, எனக்கு இது ஒன்றே போதும்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. இந்த கிம்மோட ஃபியூனரலுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்கூலில் இருக்கிற வேற ஒரு டீச்சரையும் கூட்டு வந்திருக்காங்க போட்டிருக்கு. அப்போ அந்த இன்னொரு டீச்சர் சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இறந்து போன இந்த கிம்மும் நம்ம ஹீரோட பையன் காங்கும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்தே. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல, இந்த காங் வந்து அந்த கிம்மை போட்டு ரொம்பவே அடிச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ இது அந்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா இவங்க இப்போ புதுசாக வந்து டெம்பரரி டீச்சர் தானே, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. போயிட்டு அப்படியே அந்த காங் கிட்ட கேட்குறாங்க, என்ன உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே இப்படி பண்ணியிருக்கே அப்படின்லாம் சொல்லி. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி வெளியே எழுத்துட்டு போயிடுறாரு, என் பையன் கிட்ட இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு. உங்கள் பசங்களோட நீங்கள் தான் ரொம்ப மோசமானவங்கன்னு ஹீரோயின் அங்கேருந்து திட்டிக்கிட்டே போய் பிரின்ஸிபல் கிட்ட அவங்க ஆஃபர் லெட்டரில் சைன் பண்ணாங்களே பர்மனன்ட் டீச்சர் ஆகிறதுக்கு அதை திரும்ப கொடுத்துறாங்க. எனக்கு அந்த பையன் எழுதின லெட்டர் வேணும், நான் போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்க போகிறேன்னு கேட்க பிரின்ஸிபல் மேற்கொண்டு என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாரு, நீ வெளிநாட்டில் போய் படி, அங்கேயே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், இந்த லெட்டரை பற்றி மறந்துடு, அப்படி ஒரு லெட்டரே கிடையாது அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. பிரின்சிபலுக்கு ஒரு ஃபோன் வருது, என்னன்னு பார்த்தா இந்த கிம்மோட அம்மா அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்கூலுக்குள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்டலாம் அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு, இது என்ன இரங்கல் கூட்டம் நடத்துறதுக்கு இடமா, அந்த அம்மாவை அப்படியே வெளியே அனுப்புங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உடனே போய் அவங்கள உள்ள கூப்பிட்டு வராங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டெலாம் பிடிச்சிட்டு இருக்க. இது வந்து கிளாஸ் ரூமில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியுது, நம்ம காங் அப்படியே சோகத்தில் உட்காந்துட்டு இருக்க. இந்த ஸ்கூலோட கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கிம்மோட அம்மா உள்ளே வர முடியாதபடி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு படகு போட்டி ஒன்று நடக்குது எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நடுவில். ஸோ அதில் இந்த நாலு பசங்களும் கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க, எல்லாரும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த தாத்தா சொல்கிறார் நம்ம ஹீரோ கிட்ட கேஸ் எல்லாம் இழுத்து முடியாச்சு அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம கிம்மோட அம்மா இன்னுமே அவன் ஃபோட்டோ வச்சுட்டு வாசல் ஸ்கூல் வாசலில் நிற்கிறாங்க போல இருக்கு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக கரெக்டாக அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இன்ஸ்பெக்டர் லீ கிட்ட தான் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் தொடங்குங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிமோட அம்மாவை பார்த்துட்டு ஹீரோயின் போய் பிடிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்கே பாருங்க உங்களுக்கு கரெக்டான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும் என்கிட்ட வாங்க, அப்போ நான் இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி வைக்க. அந்த போட்டிங் காம்படிஷன் நடந்தது பார்த்தீங்களா, அதில் அந்த பசங்க இந்த நாலு பசங்களும் ஜெயிச்சிட்டாங்க போல் இருக்கு. ஸோ ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. எல்லாரோட ஃபோனுக்கும் ஒரே நேரத்தில் கால் வருது, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே ஒரு வீடியோ மாதிரி எடுத்து நெட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பயங்கர வைரலாகவே இந்த நாலு பசங்களும் பார்த்துட்டு இருக்க. அங்கேயுமே நம்ம காங் வந்து தனியாக சோகத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மூணு பசங்களை ஒருத்தன் சொல்கிறான், ஏய் ஜெயிலுக்கு போயிட்டோம்னா என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ இந்த டாக்டர் பையன் சொல்கிறான், அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் விடமாட்டாங்கடா, அப்படியேனாலும் சும்மா ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வருவேன் அப்படின்னு திமிராக பேசிக்கிட்டு இருக்க. இங்கே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் இந்த நாலு பசங்க தான் அந்த தப்பை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கவே கூடாது, ஏன்னா போலீஸ்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸோ இந்த டீச்சர் இப்படி வீடியோ போட்டது கூட ஆதாரம் இல்லாமல் தான் அவங்களே சொல்கிறாங்க.
அந்த டீச்சருக்கு அந்த ஸ்கூல்லையே ஒரு பெர்மனண்ட்டான வேலை வேணும் அப்படின்ட்டு ஸ்கூல்லையும் இந்த பேரண்ட்ஸையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்படி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஸோ இது போலீஸ்க்கு தெரிஞ்சு அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற நேரத்தில் இந்த மீடியா ஆளுங்கெல்லாம் சுற்றி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன வேலை வேணும்ட்டு இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவர் பையன்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராரு. இந்த நாலு பசங்களும் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா. ஹீரோ நைட்டே சொல்லியிருப்பார் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும், உங்கள் பசங்க கிட்ட எல்லாரும் ஒரே மாதிரி கதையை சொல்ல சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது அந்த டாக்டரோட பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வராமல் போட்டிருக்கு, அவங்க கூட கொஞ்சம் வக்கீல்கள்லாம் வராங்க. அப்போ நம்ம டாக்டர் கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்குறாரு உள்ள என்ன கேட்டாங்க அப்படின்ட்டுலாம். ஆனால் அவன் எதுவுமே பெருசாக பதில் சொல்லாமல் ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ காங்கை விசாரிக்கும் போது நம்ம ஹீரோவும் கூட இருக்கலாம், ஏன்னா காங்கோட லாயரே இவர் தான். ஸோ அப்போ இந்த கேஸை மொத்தமாக விசாரிக்கிறது ஒரு லேடி போலீஸ் தான். ஸோ ஒருத்தர் விசாரிக்கிறதுக்காக இப்போ காங் கிட்ட கேள்வி கேட்க வராரு. ஹீரோ அதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிடறாரு, நீ எதுவும் பேசாத, நானே பேசிக்கிறேன்னு. அப்போ அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, அன்னைக்கு நைட்டு கிம் ரூமை விட்டு எந்திரிச்சு வெளியில் போகும்போது நீ பார்த்துருக்க, ஆனால் அவனை ஏன் தடுக்கலை அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ தான் பதில் சொல்கிறாரு, ஏங்க தடுக்கணும், அவன் சும்மா காற்று வாங்குறது கூட வெளில போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அந்த ஆஃபீஸர், நான் உங்கள் பையன் கிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு முன்னாடி மூணு மற்ற பசங்க இருக்காங்களே அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இப்போ இந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு இறந்து போன அந்த கிம்மை வர சொல்லி தண்ணிக்குள்ளேயே அவனை முக்கி டார்ச்சர் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் அவன் தலையில் அடிச்சிருக்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மூணு பசங்களில் ஒரு பையனோட ட்ரோனையும் நீ திருடியிருக்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் எதுவுமே நடக்கலை, அந்த ட்ரோனை வந்து பர்த்டே கிஃப்டாக அந்த பையன் என் பையனை கொடுத்தான் அப்படின்லாம் ஹீரோ சொல்லி பார்க்குறாரு. இல்லையே, இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அந்த மூணு பசங்களும் ஒரே மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க இதான் நடந்தது அப்படின்னு. ஸோ அப்போ உங்கள் பையன் தானே அதை பண்ணியிருக்க முடியும்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல, ஐயோ அந்த மற்ற பேரண்ட்ஸ்லாம் இப்போ நமக்கு எதிராக அவங்களே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி என் பையனை மாட்டியோட பார்க்குறாங்களே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீ உன்னோட பர்த்டேக்கு இப்போ இருக்கிற அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் கிம் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்க, அங்கேயுமே கிம்மை நீ ரொம்ப அடித்து கொலை பண்ணவே ட்ரை பண்ணியிருக்க கரெக்டா அப்படின்ட்டு இவர் கேட்க, அப்படிங்களா, கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன், இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே கிம்மு கூட ஃபோட்டோ எடுப்பானா அப்படின்ட்டு ஹீரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அந்த ஃபோட்டோவில் கிம்மும் காங்கும் காங் கையில் வந்து பர்த்டே கேக் இருக்கு, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ, இதை பார்த்துக்கிட்டு இருக்க கரெக்டாக இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த லேடி போலீஸ் அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம தாத்தா வந்திருக்காரு. அவரும் இதுக்கு முன்னாடி போலீஸாக இருந்தவர் தானே. ஸோ இவரை பார்த்த உடனே இந்த லேடி போலீஸ் சல்யூட்டெல்லாம் அடிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக உள்ளேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறார் இந்த லேடி போலீஸ் கிட்ட, நம்மளோட கேஸில் மெயின் விட்னஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த தாத்தா தான் அந்த விட்னஸை கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு, அந்த விட்னஸ் வேற யாரும் இல்லை, அந்த ஜிஹோ தான். ஸோ இப்போ ஹீரோவும் பையனும் இருக்கிற ரூம்க்கே ஜிஹோவை கூட்டிகிட்டு வர அவளே சொல்கிறான், ஆமாம் இந்த ஆள் தான் அன்னைக்கு கிம் அந்த இறந்து போனாலே அந்த பையனோட லாயர்னு வந்து என்கிட்ட போய் சொல்லி சில டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட. ஸோ இவர் பையன் தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கணும், அதை மறைக்கிறதுக்காக இந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசியிருக்காரு அப்படின்ட்டு காங்க நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி தரத்தரன்னு எழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, இது மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்ச சதிதான், என் பையன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானு, ஆனால் ஒன்றும் வேலைக்காகல. அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலில் இந்த டாக்டர் டீன் அப்புறம் அந்த தாத்தா மூணு பேர் உட்காந்துக்கிட்டு அந்த கிம் எழுதினாலையா அந்த லெட்டரை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா ஆரம்பத்தில் நேர்மன் எவ்வளோ பேசினாரு, ஆனால் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ ஹீரோட பையனை எல்லாருமா சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கிம்மோட அம்மா கிட்ட போய் ஏதாவது பேசி பார்க்கலான்னு போகிறாரு, அவங்க வீட்லேயே இல்லை. அப்படியே டாக்டர் கிட்ட போய் நீங்கள் தானே ஜிஹோவை அனுப்பி போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி சொல்ல வச்சிங்க, நீங்கள் தான் அவளை பிடிச்சி வச்சிருக்கீங்க, எங்கே அவன் கேட்குறாரு. அவன் தெனாவிட்டா பதில் சொல்லிட்டு இருக்கான், அதோட ஏன்டா என் பையனை மட்டும் இப்படி பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்டு பார்க்குறாரு. ஆமாம் எனக்கும் இது தோணுச்சு, ஆனால் என் பையனுக்கு உன் பையனோட முகத்தை பார்த்தாலே பிடிக்கலையாமா, எனக்கே கொஞ்சம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. சட்டையெல்லாம் பிடிச்சி அடிக்க போறாரு. அப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை வச்சு ஹீரோவை வெளியே அனுப்புறாங்க டாக்டர். அப்படியே கிளம்பி கிம்மோட அம்மா வேலை பார்க்குற ஃபேக்டரிக்கே போயிடுறாரு இப்போ நம்ம ஹீரோ. ஆனால் அவங்க எப்படி இவரை மதிப்பாங்க, கண்டுக்கவே இல்லை. சரி கிளம்பி பையனையாவது போய் ஜெயிலில் பார்க்கலான்னு போனா அவனும் இவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட இவர் மனசு ஒடிஞ்சு போய் இந்த கிம் சூசைட் பண்ணாலேயே ஒரு மலையிலேருந்து குதிச்சுதான் தண்ணிக்குள்ள வேண்டி இறந்துருப்பான். அந்த மலை உச்சியில் நின்று பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போறதுக்காக கார் எடுக்க வராரு. அப்போ அங்கே ஒரு கடை இருக்கு, கிட்டத்தட்ட இந்த பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த கடைக்கு வரதுக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து ஏதோ ரெண்டு பசங்க வந்து கடையில ஏதோ வாங்கிட்டு போறதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஓனர் பார்த்துக்கிட்டு இவர் பையனும் கிம்மும் இருக்கிற அந்த பர்த்டே செலிப்ரேஷன் போட்டோ இருக்கு இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சாரு, அதை காமிச்சு இந்த பசங்க இங்கே வருவாங்களா அப்படின்னு கேட்க இந்த பாட்டி சொல்றாங்க, ஆமாம் இந்த பையன் நடுராத்திரியெல்லாம் நிறைய நாள் இங்கே வந்திருக்கான், அவன் முகம் கை கால்லாம் அடிபட்ட மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கிம்மை பார்த்து சொல்லலை. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, ஆக்சுவலாக நம்ம பையன் காங்க பார்த்து தான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகுது, கண்ணிலேருந்து தண்ணியே வருது. யார் இந்த பையனா பாட்டி, இவனை அடி வாங்கிக்கிட்டு நைட் டைமில் இங்கே வருவான் அப்படின்லாம் சொல்ல, ஆமாப்பா நைட்டு வந்து ஆயின்மெண்ட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு போவான் வலிக்குதுன்னு சொல்லி அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க இப்போ நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டிருப்பாங்க இல்லையா, நீ உன்னோட பர்த்டேக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கிம் அங்கே அடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு காங்க பார்த்த. ஸோ
காங்கோட பர்த்டே அன்னைக்கு உண்மையாகவே என்ன நடந்திருக்கும்னா, இந்த காங்கும் இறந்து போன கிம்மும் தான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மற்ற மூணு பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்னடா பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டு நம்ம காங்கை தான் அடி அடி நடிச்சிருக்காங்க. இதை பார்த்து கிம்முக்கு ரொம்பவே கோவம் வந்து அடுத்த நாளே போய் ஒரு டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்கான். இதை அந்த கெட்ட பசங்க கிம் இல்லை காங் தான் வந்து இப்படி போட்டு கொடுத்துருக்கான்னு நினச்சி நம்ம ஹீரோட பையன் காங்கை அவங்க ஸ்கூல் ஸ்விம்மிங் பூல்லையே அடித்து தண்ணியில் முக்கிக்கிட்டு இருக்காங்க சாகுறியா அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த காங் பயந்துக்கிட்டே சொல்கிறான், எனக்கு சாக வேண்டான்னு. அப்போது இந்த டாக்டரோட பையன் வந்து காங் கிட்டே சொல்கிறான், நீ சாக வேண்டான்னா உனக்கு பதிலாக கிம்மை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண உன நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இவன் கிம்மை அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வர வச்சு அவன் தலையில் அடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னாடி ஒரு டீச்சர் கூட சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன தெரியும் ஒரு நாள் காங் இந்த கிம்மை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அது எல்லாமே இந்த மூணு பசங்க சொல்லி தான் காங் செஞ்சிருப்பான். ஸோ அந்த மூணு பசங்க கிம் மட்டும் கிடையாது காங்கையும் இதே மாதிரி புள்ளி பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அவன் பயந்து போய் இந்த பசங்க சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால தான் அவன் கிம் அடிச்சிருக்கா. அது நடந்தது எல்லாமே இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் வீட்டில் போய் சொல்கிறாரு, இதாங்க நடந்திருக்கு புரிஞ்சுக்கோங்க என் பையன் எந்த தப்பும் பண்ணலைன்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு கிம் அந்த சூசைட் லெட்டரில் உங்கள் பையன் பேரையும் எழுதியிருக்கான், அவனும் ஏதோ பண்ணியிருக்கான் அவ்வளோதான்ட்டு கண்டுக்காமலே போகிறாங்க. தயவு செஞ்சு என் பையனுக்கு எதிராக நாளைக்கு கோர்ட்டில் சாட்சி சொல்லாதீங்கன்னு ஹீரோ கேட்டு பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் கண்டுக்கல. ஸோ இப்போ அடுத்த நாள் கோர்ட்டில் காட்டுறாங்க. கோர்ட்டில் இப்போ கேஸ் வாசிக்கப்படுது காங் தான் எல்லாம் செஞ்சாங்கிற மாதிரி. இப்போ ஹீரோ தான் காங்கோட லாயர் இல்லையா, ஸோ அவர் எந்திரிச்சு சொல்கிறாரு எங்கள் சைட்லேருந்து இந்த குற்றம் எதையுமே நாங்கள் ஒத்துக்கலைன்னு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் சாட்சி இல்லையா. அப்போ ஹீரோயினும் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, இந்த லெட்டர்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா அது எங்கே அதை காட்டுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் அந்த லெட்டரை நீங்கள் எல்லாரும் தான் எங்கிட்ட வாங்கிக்கிட்டீங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, பிரின்சிபலையும் கூப்பிட்டு இப்போ விசாரிக்கிறாங்க. ஆமாங்க அப்படி இருந்தால் லெட்டரும் எங்ககிட்ட வரல, அந்த பொண்ணு போய் சொல்லுதுன்னு ஹீரோயினை வச்சு சொல்ல, அன்னைக்கு கோர்ட் முடிய தாத்தா வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு, நம்ம பண்ணது கரெக்டாக நம்ம பசங்க தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், நம்ம பசங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள் இப்போ இந்த மற்ற மூணு பசங்களை வந்து சாட்சி சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் இந்த காங் வந்து அவன் பர்த்டேக்கு இந்த நாலு பேரையும் கூப்பிட்டுருந்தான், வந்த இடத்துல கிம்மு போட்டு அடி அடி நடிச்சிட்டான், அவன் மயங்கி விழுந்துட்டான், சாகிற நிலைமைக்கு போயிட்டான். அப்போது ஆம்புலன்ஸை கூப்பிடலான்னு சொன்னதுக்கு இந்த காங் விடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவனுக்கு போய் அந்த சிபிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட்டை வந்து குத்துவாங்க அதுக்கப்புறமா வாயில் வச்சு ஊதுவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணேன், அப்படி தான் அவன் உயிரோட வந்தான் இந்த டாக்டர் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுக்கிட்டு காங் கோவத்தில் அழுதுகிட்டே கத்துறான், நீங்கள் தானடா என்ன எல்லாத்தையுமே பண்ண சொன்னீங்க, இப்போ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு. அப்போ அந்த செக்யூரிட்டிலாம் வந்து நம்ம காங்கை எழுத்துட்டு போக ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அன்னைக்கு கோர்ட்லேருந்து இந்த டாக்டர் கிளம்பி போகும்போது டாக்டர் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் போகிறாரு. என்னன்னு பார்த்தா இந்த மற்ற மூணு பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கு வெளியில் ஒரு வீடு மாதிரி எடுத்து அங்கே இருக்காங்க, அங்கே தான் இந்த ஜிஹோவை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க கோர்ட்டில் நீ எப்படி சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஜிஹோ அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணுறான், என்னைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு. அப்போ அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க சும்மா ஜிஹோ கூட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு வராங்க. அவள் வெளியில் வந்து ஏதோ ஐஸ்கிரீம் எடுத்துட்டு அந்த பாட்டி ஒரு நிமிஷம் உள்ளே போக, நம்ம ஹீரோ தான் இந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த இடத்தையே கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா. அப்படியே அந்த ஜிஹோவை தூக்கி காருக்குள்ளே போட்டு காரை லாக் பண்ணிக்கிறாரு. அந்த பாட்டிமா வெளியில் கத்துறாங்க, ஐயோ கதவை துறையா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ ஜிஹோ கிட்ட கேட்குறாரு, உனக்கே நல்லா தெரியும் அந்த கிம்மை கொடுமைப்படுத்தினது அந்த மீதி மூணு பசங்க தான், என் பையன் இல்லைங்கிறத அப்புறம் ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க. ஆமாம் அந்த மற்ற மூணு பசங்களோட அம்மா அப்பா எனக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன தருவீங்கன்னு கேட்க, என் சொத்தே என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்குறேன்னு ஹீரோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இந்த மற்ற மூணு பசங்களோட அம்மா அப்பா எனக்கு இதை விட நிறைய தரேன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த டாக்டர் மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் கார்கிட்ட வந்து கதவை தட்டுறாங்க, அந்த ஜிஹோ வெளியே விடு அப்படின்னு ஹீரோ பார்த்து. அப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் காரை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு ஜிஹோவை கதவை திறந்து காருக்கு வெளியே அமுச்சு விட்டுறாரு. அவங்க எல்லாரும் ஜிஹோவை கூப்பிட்டுட்டு போயிட ஹீரோ என்ன யோசிச்சாருன்னு தெரியல, ஒன்றுமே பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் கோர்ட்டில் இப்போ அந்த ஜிஹோவை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் எல்லாத்தையும் சொல்கிறான், அந்த நாய் மாதிரி அவன் கழுத்தில் சங்கிலியெல்லாம் போட்டு சாப்பிட வைப்பாங்க இல்லையா கிம்மை, அதை சொல்லிக்கிட்டு இருக்கவே அதை கேட்ட கிம்மோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்து இந்த காங்கை போட்டு அடிக்கலான்னு வராங்க. போலீஸ்லாம் சேர்ந்து அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போக ஹீரோயினும் போகிறாங்களா. அப்போது இந்த மாதிரி கிம்மை கொடுமைப்படுத்தினது இந்த காங் தான் அப்படின்னு அவ சொல்லிட, அது மட்டும் இல்லாமல் இவர் தான் அன்னைக்கு வந்து கிம்மோட லாயர்னு என்னை பார்க்க வந்தார், என்கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போனார் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்தும் அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் அன்றைக்கி உன்னை பார்க்க வந்தேன், ஆனால் அன்னைக்கு நான் உங்ககிட்ட இதை வெளியில் சொல்லாதன்னு ஏதாவது சொன்னேனா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. இல்லை அப்படி எதுவும் சொல்லலை அப்படின்னு அவன் சொல்ல. அப்போனா நீ அன்னைக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஹீரோ சொல்ல. ஆமாம் நான் அப்போ சொல்லலை, இப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி உண்மையை சொல்லணும்னு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல. நீ உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அப்போ கரெக்டாக சொல்ல, அந்த கிம்மை கொடுமைப்படுத்தினது இந்த பையன் காங் தானா வேற யாருமே கிடையாதா அப்படின்ட்டு அவர் கேட்க. ஆமாம் இவன் தான் கொடுமைப்படுத்தினான், இவனால தான் அவன் செத்துருப்பான் அப்படின்னு அழுதுகிட்டே திரும்ப திரும்ப அதையே அவன் சொல்ல, அவன் மனசு கேட்கல இருந்தாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான்.
ஸோ இப்போ ஹீரோ ஜட்ஜை பார்த்து திரும்பி ஒரு ஃபோன் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணுறாரு. இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ நேற்று நைட்டு போய் இவளை பார்த்து பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையுமே இவர் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஸோ அவர் சொல்லியிருப்பாள்ல, உங்களை விட அவங்க மூணு பேரும் காசு நிறைய தராங்கன்னு, அதெல்லாம் இப்போ கோர்ட்டில் ஜட்ஜுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போக, இந்த டாக்டர் தாத்தா டீனு மூணு பேரும் அப்படியே டென்ஷனில் அசந்து போய் உட்காந்துட்ருக்க, நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஏன் பையன் காங்கையுமே அந்த மீதி மூணு பசங்க கொடுமை தான் பண்ணியிருக்காங்க, புள்ளி பண்ணியிருக்காங்க இந்த கிம்மை பண்ண மாதிரியே, அதுக்கும் ஒரு சாட்சி யார், அந்த கடை ஓனர் பாட்டி சொன்னாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து சொல்ல வைக்கிறாங்க போல் இருக்கு. ஸோ இது மூலமாக என் பையன் காங்கால அந்த பையன் கிம் இறந்து போகலை, இவனையும் அந்த மூணு பசங்க வந்து புள்ளி பண்ணதுனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு, தயவு செஞ்சு என் பையனை நான் காப்பாற்ற தவறிட்டேன், நீங்களாவது கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லி என் பையனை காப்பாற்றுங்கன்னு ஜட்ஜுக்கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல, பாத்ரூமில் வச்சு இந்த டாக்டர் நம்ம ஹீரோவை கத்துறான், இந்த மாதிரி ஃபோனில் ரெக்கார்டிங் எல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து சாட்சி ஆகாதுன்னு சொல்கிறான், நீங்கள் மட்டும் போலியான சாட்சியெல்லாம் கொண்டு வரீங்க, அதை மட்டும் ஒத்துப்பாங்களான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே ஒரு சண்டை வருது ரெண்டு பேரும், ஓ பையன் தான் அந்த பையனை கொன்னான் அப்படின்னு இந்த டாக்டரை போட்டு நம்ம ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கான், ஆனால் ஹீரோ எப்படியோ அவனை தள்ளி விட்டு அங்கேருந்து போயிட, ஹீரோயினும் கேட்குறாங்க ஹீரோவை பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறந்து போன கிம்மை நினச்சி வருத்தமாகவே இல்லையான்னு, ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்காம அந்த கோர்ட்டுக்கு வெளியவுமே கிம்மோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்கள மட்டும் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே ஹீரோ அங்கேருந்து போக, கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஹீரோ ரிலீஸ் ஆனால் நம்ம காங்க ஸ்கூலில் கொண்டு விட போய்கிட்டு இருக்காரு. ஸோ இவன் அந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போட்டிருக்கு, காங் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த மீதி மூணு பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது ரேடியோலாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை கேட்டுக்கிட்டே அப்படியே பையனை கொண்டு ஸ்கூலில் விட அவன் உள்ளே போய்ட்றானா, அப்போ ஹீரோ காரில் தான் இன்னும் அந்த ட்ரோன் இருக்கிறதா இவர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அந்த கடையில் ஓனர் பாட்டி இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாரு, நன்றி எனக்காக கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னதுக்கு அப்படின்னு. அப்போது அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் ஒரு தாத்தா அங்கே இருக்காரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் ஒரு ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக லேக்கில் போட் எடுத்துகிட்டு போகும்போது தான் ஒரு பணத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு, அதுதான் அந்த கிம் இல்லையா. ஸோ இப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, பணத்தை கண்டுபிடிச்சி நான் வழியில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், ஆனால் காசை உனக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாத்தா போய் அங்கே உட்கார, இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு என்ன நடந்தது அன்றைக்கி நீங்கள் தான் பணத்தை வழியில் எடுத்துகிட்டு வந்தீங்களா என்ன பார்த்தீங்க சொல்லுங்கன்னு கேட்க, அந்த தாத்தா சொல்கிறாரு, அன்றைக்கி நான் மீன் பிடிக்க போகும்போது மலை உச்சியில் இந்த இறந்து போன பையன் அங்கேருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அவங்கிட்ட சின்னதாக பிளேன் மாதிரி ஏதோ ஒன்று பறந்து வந்தது, இன்னொரு பையனும் வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தான், அப்போ கொஞ்ச நேரத்தில் தான் அந்த பையன் தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துட்டான், எனக்கு வேற எல்லாம் மறந்துக்கிட்டே வருது, இப்போ நான் சொன்னால் கூட இதை யாரும் நம்ப மாட்டாங்க, நாளைக்கே நான் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் வர சேர போகிறேன் அப்படின்னு அந்த தாத்தா ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பாட்டியும் சொல்கிறாங்க, இவருக்கு கண்ணே இப்போ சரியாக தெரியறது இல்லைங்க, அடிக்கடி மறந்துடுறாரு, இவர் சொல்கிறதெல்லாம் என்னத்த கேட்குறது அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு போக, நம்ம ஹீரோக்கு மட்டும் இப்போ ஒரு உண்மை புரிய வருது, பயங்கர ஷாக்கில் போயிட்டு அந்த தாத்தா சின்னதாக ஒரு பிளேனுன்னு சொன்னது அந்த ட்ரோனை தான். ஸோ அந்த ட்ரோனை இப்போ யார்கிட்ட இருக்கு, நம்ம ஹீரோ பையன் காங்கிட்ட. ஸோ அந்த ட்ரோன் இவர் காருக்குள்ளே தானே இப்போ இருக்குது, அந்த ட்ரோனை எடுத்து அதில் இருக்கிற மெமரி கார்டு எடுத்து இப்போ கார்லேயே ஒரு டிஸ்பிளேல போட்டு பார்க்குறாரு, அந்த ட்ரோனில் இருக்கிற வீடியோ இப்போ வருது, என்னன்னு பார்த்தா சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட பையன் காங் அங்கே ட்ரோன் ஓட்டிக்கிட்டே அந்த பகுதியில் போயிட்டு இருந்திருக்கா, அப்போ இந்த கிம் மலை உச்சியில் நிற்கிறத பார்த்துக்கிட்டு, நீ என்ன அப்படி சூசைட்லாம் பண்ண போகிற கோழத்தனமா அப்படின்னு அவனை கீழே போட்டு அடிக்கிறான், என்னை கிண்டல் பண்ணுற அந்த மற்ற மூணு பசங்களை விட நீ தாண்டா ரொம்ப மோசமானவன், அவங்களுக்காவது என்னை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நீயே என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீ அப்படின்னு இந்த கிம் வந்து நம்ம காங்கை பார்த்து ஒரு மாதிரி திட்டுறான், ஏன்டா இப்படி பேசுகிற, நீலாம் உயிரோடவே இருக்கக்கூடாது செத்துப்போ அப்படின்னு ஒரு மாதிரி கோவமும் அழுகையும் சேர்ந்து வருது இந்த காங்குக்கு, அப்படியே இந்த கிம்மோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க, ஆக்சுவலாக அந்த கிம் அப்போவே இறந்து போயிடுறான். ஸோ இந்த காங் தான் கிம்மோட கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணியிருக்கான், வேணும்னு இல்லை அந்த கோவத்தில் அப்படியே கொலை பண்ணிட்டு அவனை அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிருக்கான் மலை உச்சியிலேருந்து. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டே அந்த ட்ரோன் அந்த மெமரி கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதே மலை உச்சியிலேருந்து அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறாரு நம்ம ஹீரோ. ஸோ இப்படியே படத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா மக்களே, இன்றைக்கி படம் வித்தியாசமாக த்ரில்லிங்காக இருந்ததா, நான் சொன்ன மாதிரியே ட்விஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்காத மாதிரி இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.